இந்த வருஷம் கடைசியில் நடக்க இருக்கும் ஐபிஎல் 2023 மினி ஆனத்தில் இங்கிலாந்து நட்சத்திர வீரர்களான பென் ஸ்டோக்ஸ் மற்றும் சேம் கரனுக்கு அதிக ஏலம் போக இருப்பதாகவும் அவர்களுக்கு நிறைய போட்டி போட்டு எடுப்பதாக இருப்பதாகவும் நம்ம கிரிக்கெட் வட்டாரங்கள் வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்குன்னு சொல்லலாங்க. அலெக்ஸ் ஹெல்ஸ் வந்து இந்த ஐபிஎல் விளையாட வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஐபிஎல் வந்து விளையாட மாட்டேன், எனக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிந்த விளையாடுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் நடக்கிற ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற மட்டும் தான் அடிக்க முடிந்த விளையாடுவேன், நான் வந்து ஐபிஎல் வந்து இந்த வருஷம் வந்து விளையாட மாட்டேன் அப்படி மட்டும் தான் சொல்லியிருக்காரு நம்ம அலெக்ஸ் ஹெல்ஸ். இந்த வருஷம் ஐபிஎல் வந்து நான் கண்டிப்பாக விளையாண்டே தீருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ரூட் வந்து ஒத்த கால நிற்கிறாருன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் ஓடி மேட்ச் மட்டும் தான் வந்து விளாண்டுட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக அந்த ஐபிஎல் வந்து விளாண்டே தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு இங்கிலீஷ் ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரூ சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து டெஸ்ட் மட்டும் ஓடிக்கு மட்டும் தான் விளாண்டுருக்காரு, நம்ம டி20 வந்து தன்னோட நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 மேட்ச் மட்டும் தான் விளாண்டுருக்காரு. அதனால் வந்து இந்த ஐபிஎல் வந்து நான் விளாண்டினா எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி வந்து நான் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்காரு. ஜோ ரூட் வந்து ஐபிஎல் ஆதாரனா அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு மறக்காம கரெக்டாக சொல்லுங்க. இந்த வீடியோ புது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கேஸ் வீடியோ எல்லாம் பார்த்துக்கு.